ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெப்சைட் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லியும் ஃப்ரீயாகவே மணி அனுப்பலாம், அன்லிமிட்டடாக மணி அனுப்பலாம், எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன வெப்சைட், இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, எல்லா விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆன்லைன் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், பார்ட் டைம் ஜாப், இது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் ரெகுலராக வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க, அது என்ன வெப்சைட்டு, எப்படி ஒர்க் பண்ணுறது, எல்லா விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா லிங்க் வெர்டிஸ் டாட் காம் சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி பேஸ்ட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிங்க் காப்பி பண்ணி இந்த வெப்சைட் ஷார்ட்இன் பண்ணி அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஏர்ன் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 2020 ரொம்ப பெஸ்ட்டான வந்து ஒரு ஒர்க்கு ஆன்லைன் ஜாப்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் இருக்கும். சூப்பரான ஒரு வெப்சைட், இது மூலிமா நீங்கள் அன்லிமிட்டடாக டாலரில் மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, ஒன் பை ஒன் உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ண எல்லா விஷயம் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கன்னா லிங்க் காப்பி பண்ணி அந்த லிங்க் இதில் எடுத்துன்னு வந்து பேஸ்ட் பண்ணி ஷார்ட்டன் பண்ணி அது மூலிமா அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறது மூலம் வியூஸ் மூலம் நீங்கள் அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பே அவுட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதில் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஏன் பண்ண முடியும் $70, அதாவது பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் நீங்கள் போ லிங்க்கு ஷார்ட்டன் பண்ணியிருக்கலாம். அந்த லிங்க்கு 1000 பேர் மேலே யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் $70 மேலே ஏன் பண்ணலாம். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, $70 குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு 5000 மேலே வரும். ஜஸ்ட் ஒரே ஒரு லிங்க் நீங்கள் ஒர்க் பண்ணவே போதும், ஒரு வியூஸ் நல்லா போச்சுன்னா ஒரு 1000 வியூஸ் மேலே $70 வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது எல்லா விஷயம் டீட்டெயிலாக நாங்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை ஒரு நம்ம ஒரு முறை ரிவ்யூ பார்த்தலாம். ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா பே அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, பே அவுட் எடுக்கலாம். ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் கூப்பன் மூலமா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது இல்லாமல் பே சேஃப் கார்டுன்னு சொல்லி மெத்தட் இருக்குது. மூணு மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $10 ஏர்ன் பண்ணவே போதும். நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிக்கலாம், டெய்லியும் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இது பண்ணுறது எலெக்ஷன் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி பேமெண்ட்டும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டேட்டஸ் இருக்குது, ஐ பே அவுட் இருக்குது, ஐ யூசர் ஃப்ரெண்ட் லெஸ்ன்னு சொல்லி எக்கச்சமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை எல்லாமே படித்து பார்த்துங்க, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லா விஷயம் டீட்டெயில் கொடுப்பாங்க. process complete for example, you are a YouTuber and often link something in the video description. Okay. Next வந்து பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணி மேல வந்தீங்கன்னா இங்க ரைட் சைடுல பார்த்தா ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணவன உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆயிடும். ஓகேங்களா, இது ஓப்பன் ஆகணும்னா இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுங்க, பாஸ்வேர்ட் கொடுத்து அதே பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரெண்டு கொடுத்துருவாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த கேப்சா கிளியர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்களுடைய இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வரும், அந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு டேரெக்டாக லாகின் பண்ணி என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, நான் டேரெக்டாக லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணணும்னா இந்த வெப்சைட்டில் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளிக்ஸ் வந்துருக்கு, எவ்வளோ லிங்க்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேஷ்போர்டில் எல்லாமே ஷோ பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் வைஸ் கீழே எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு டேஷ்போர்டில் இங்கே ஷோ பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக எவ்வளோ லிங்க் வந்து ஷார்ட்டன் பண்ணியிருக்கீங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே ஷோ பண்ணி காட்டுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டாக இருந்தால் இல்லைனா யூடியூப் வீடியோஸோ எது வந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து இந்த வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணி அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு ஜெர்மன் பேஸ்டு வெப்சைடு, இதில் ஒரு சில டைமில் இங்கிலீஷ் வரலன்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுங்க, ஏன்னா இது அந்த கண்ட்ரி லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், இங்கிலீஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதில் எப்படி ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் இருக்கும் 3 dots சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் செட் பண்ணுறது என்ன பண்ணுன்னா கீழே இந்த ஒரு செட்டிங்ஸ் இருக்கா இன்ஸ்டோலிகன் சொல்லிட்டு இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன இது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சி மூலமாக நீங்கள் US dollar கூட நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மணியில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்குது இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இங்கிலீஷ் கொடுத்துருக்கு, US dollar இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் INR சொல்லிட்டு கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒன் செகண்ட் இருக்குங்க, நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே வந்தீங்கன்னா இதில் எக்கச்சமளக்கும் மெத்தட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து INR பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது INR வந்து பெஸ்ட்டு, இந்தியன் ருபீஸ்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் இதை நீங்கள் டிக் பண்ணிங்க, அப்படி செட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது அதை ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து உங்களுக்கு செட் ஆகிடுச்சு.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் லிங்க்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுலேயும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டேஷ்போர்டில் போயிட்டு உங்களுடைய மெயின் டேஷ் போர்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஜஸ்ட் கிரியேட் லிங்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். அது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லிங்க் எடுத்துன்னு வந்து காப்பி பண்ணி இந்த வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் அதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணால் வந்து அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண முடியும். இதில் ஒரு மூணு ஸ்டெப் கொடுத்துருக்கேன், அந்த மூணு ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் லிங்க்கை ஷார்ட்டன் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா வியூஸ் வந்துச்சுன்னா அது மூலிமா நீங்கள் ஏன் பண்ண முடியும் ஓகேங்களா. ப்ராப்பராக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா சொல்கிற ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஏன் பண்ண முடியாது தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒர்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணுற லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா https ஃபுல் செமிகோலம் ஷாஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுற லிங்க்கில் இருக்கணும் ஓகேங்களா. மற்றபடி நீங்கள் வேறு எதனா லிங்க் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டோ இல்லை எதனோ ஒரு வீடியோஸ்னுடைய லிங்க்கோ சொல்லி நீங்கள் அந்த லிங்க்கை காப்பி பண்ணுறீங்க போது அதை முதல்ல செக் பண்ணிங்க https சொல்லி இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லிங்க் மட்டும் தான் அந்த வெப்சைட்டில் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி லிங்க் நீங்கள் எடுத்துங்க. மேக்ஸிமம் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே https மெத்தடில் தான் வரும். அது இல்லாமல் நீங்கள் எதனா வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க, வெப்சைட் உங்களுக்கு ஓனாக இருக்குது அப்படின்னு போது அதை கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. ஆக்சுவலி இதில் ஒரு ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் உங்கள்கிட்ட வெப்சைட் மேக்ஸிமம் இருக்காது எல்லார்ட்டையும். அப்படி இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான நல்ல நல்ல ட்ரெண்டிங் டாபிக்கில் எதனா வீடியோஸ் இருக்குன்னா அந்த மாதிரி வீடியோஸ்னுடைய லிங்க் நீங்கள் ஷார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாப்புலர் வியூஸ் போவோம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1000 வியூஸ் வர வச்சவே போதும் நீங்கள் ஈஸியாக $70 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் வீடியோனுடைய லிங்க்ஸை நாங்கள் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன ப்ரொசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் என்னுடைய லிங்க்கை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணோன்னா சேம் வந்துச்சு பாருங்கள் https சொல்லிட்டு. நீங்கள் மேக்ஸிமம் யூடியூப் வீடியோஸ் கூட யூஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் லிங்க் இங்கே பேஸ்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா வந்து கீயை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ஏரோ ஒன்று இருக்கும் ரைட் சைடில் ஃபார்வர்ட் பண்ணுறது. ஜஸ்ட்டு அந்த ஏரோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஓகேங்களா. இப்போ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஷார்ட்டன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா கீ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் லிங்க்கான ஒரு டைட்டில் கொடுக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் எதை பற்றி போகிறீங்க அதை பற்றி ஜஸ்ட் ஒரு டைட்டில் கொடுக்கணும். இப்போ நான் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, மேக் மணி ஆன்லைன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், அந்த மாதிரி சொல்லி ஒரு டைட்டில் இன்னொன்று டைட்டில் ஒன்று கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 டேஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மினிமம் தான் ஒரு 3 டேஷ் வந்து க்ரீனில் டிக் ஆகணும் ஓகேங்களா. ரெட்டில் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து அந்த டைட்டிலாம் ஒர்க் ஆகலாம் அர்த்தம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 40 கண்டென்ட்டாவது வேர்ட்ஸ் கிட்டே 40 ஃபாண்ட் கிட்டே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ கலரில் வந்துடும் ஓகேங்களா. இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு என்ட்ரி பண்ணி காட்டுறேன் இருங்க. இப்போ பாருங்கள் நான் என்னோடய டைட்டிலுக்கு வந்து வீடியோ இந்த வீடியோட டைட்டில் என்ன மேக் மணி ஆன்லைன் தமிழ் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே க்ரீன் டிக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த லிங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வந்து ஷார்ட் ரைட்டிங்கு டைட்டில் கொடுத்துருங்க. லிங்க்குக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். அந்த லிங்க்கை பற்றி ஒரு டிஸ்கிரைப் பண்ணணும் ஜஸ்ட் ஒரு 2-3 லைன்ஸு. அதுக்கப்புறம் அந்த லிங்க்கை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுங்க ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் வர மாதிரி ஓகேங்களா. இப்போ சேம் கொடுக்கலாம் மேலே மேக் மணின்னு சொல்லிவிட்டேன். கீழே வந்து பார்த்தா நான் ஜஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இங்கே பாருங்கள் 40 வேர்ட்ஸ்க்கு யூ என்டர் 2 ஷார்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நான் என்னோடய லிங்க் டைட்டில் ஜஸ்ட் கொடுத்துட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் டிக்கில் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த வீடியோ பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் மேக்ஸிமம் யூடியூப்பில் பார்த்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஜஸ்ட் ஒரு 1 or 2 லைன்ஸ் சேம் கொடுத்துருங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் அது கொடுத்தீங்கன்னா அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா. இப்போ நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் ஒரு முறை நான் உங்களுக்கு ரைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ப்ளஸ் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். டிஸ்கிரிப்ஷன் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வேர்ட்ஸ் 100 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும் ஓகேங்களா. நீங்கள் ஒரு ஷார்ட் லிங்க் டைட்டில் கொடுங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு 30 வேர்ட்ஸ் கொடுங்க. டைட்டில் கொடுக்கும்போது 40 வேர்ட்ஸ் மினிமம் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 வேர்ட்ஸ் அது வர மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் 2 லைனில் ஜஸ்ட் கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் சொல்லி கேட்கும். அது மாதிரி ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுவோன்னா அதுவே கேட்கும் ஓகேங்களா. ஊஸ் டெக் பாயிண்ட் சொல்லி ஜஸ்ட் அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணவே போதும். அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து தான் வாட் இஸ் யுவர் மோஸ்ட் பாப்புலர் கண்டென்ட் டெக் மைன் சொல்லி கேட்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி அதுவும் கேட்கும். அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி மேலே விட்டுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க.
இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே இருக்கிற ஏரோ கிளிக் பண்ணுவேன், நெக்ஸ்ட் பேஜ் இதில் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்ஸ் இருக்கும், அந்த ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு அஞ்சு டாபிக் இருக்குது, அந்த அஞ்சு டாபிக் நீங்கள் ஆட் வந்து டிக் பண்ணி விட்டுங்க. டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் வந்து இந்த ரைட் சைடு இந்த ஏரோ கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணுவோம், உங்களோட லிங்க் வந்து பார்த்தா ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்படி லிங்க் கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. காப்பி பண்ணிவிட்டு இவ்வளோ தாங்க ஒர்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷோ ஆகிடும். நீங்கள் எத்தனை லிங்க் இதுவரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா, எல்லா விஷயம் உங்களுக்கு ஷோ ஆகிடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் உங்களுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே ஷோ ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா இல்லை ஃபேஸ்புக் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, எக்கச்சக்கமான குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு சொல்லி இந்த ஆன்லைன் ஜாப் பற்றி இது பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான குரூப்ஸ் இருக்குது. ஒரு குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் இருப்பாங்க, ஒரு சில 100,000 பேர் கூட இருப்பாங்க, ஒரு சில 1,000 பேர் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 10-20 குரூப்ஸில் ஜாயின் பண்ணுறது, ஜஸ்ட் உங்களுடைய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் அவங்க ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி பார்த்தாவே 1,000 வியூஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் $70 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக் உங்களுடைய பேஜஸ் நீங்கள் ஃபேஸ்புக் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லிங்க் வந்து டேரெக்டாக ஷேர் பண்ணலாம். உங்களுடைய லிங்க்கை கிளிக் பண்ணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வியூ பண்ணி பார்த்தாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம் எல்லா விஷயம் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஒரு சில டவுட்ஸ் இருக்கலாம், அதனால் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மறந்துடும். மற்றபடி அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் லிங்க் பண்ணுற வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் லிங்க் பேஸ்ட் பண்ணி ஷார்ட் அண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா வியூஸ் வந்து கேட்கும். ஜஸ்ட் டிக் பண்ணி விட்டு கீழே அதை வீடியோ பற்றி நீங்கள் என்ன இமேஜ் அப்லோட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோ என்ன இருந்தாலும் அதையும் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, அது கொடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் இதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் லிங்க் வந்து கிரியேட் பண்ணி வச்சுங்க. அந்த லிங்க் காப்பி பண்ணி என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஒர்க்கு. இது ஷேர் பண்ணுறது மூலிமா வியூஸ் 1,000 வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $70 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏர்ன் பண்ண டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறது அதை பற்றி நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஜஸ்ட் இந்த லெஃப்ட் சைடில் இருந்த 3 டேரக்ட் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணவுடனே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, நான் ஒரு முறை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓப்பன் ஆச்சு, அவ்வளோதான் ஒர்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அந்த டீட்டெயில் எல்லாம் மேலே ஷோ ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெக்வஸ்ட் பே அவுட் அமௌண்ட். ஓகேங்களா, நீ எவ்வளோ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை மேலே மென்ஷன் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை ஒரு முறை நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும், அந்த ப்ரொசஸ் சொல்லிடுறேன். ஓகேங்களா, நீங்கள் மந்த்லி ஆக்டிவேட் பண்ணி வைக்கலாம். மந்த்லி ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு பே அவுட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக இல்லை கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நீங்கள் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் உங்களோட கான்டாக்ட் இமெயில் ஆல்ரெடி மென்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் இது எல்லா டீட்டில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, நேம் கொடுத்துட்டு கம்பெனி அட்ரஸ் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய சிட்டி, ஜிப் கோடு, கண்ட்ரி கோடு இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா, அப்டேட் ஆன பிறகு இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் அப்டேட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ண, கீழே பே அவுட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாளில் நீங்கள் வந்து பே அவுட் எடுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் $100 இருந்தால் நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா $100 இருந்து $1,000 இருக்கும் நீங்கள் உள்ள ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் 15 நாள் விட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் $1,000 நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட் ப்ரோசஸ் இல்லை அந்த ட்ரான்சாக்ஷன் சார்ஜாக $5 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ டீட்டெயிலாக சொல்கிற பார்த்துங்க. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 15 டேஸ் ஒன் டைம் இல்லைன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் விட்ரா பண்ணுங்கள். ஏன்னா அடிக்கடி நீங்கள் பண்ணிங்க அப்படிங்கும்போது அந்த பேமெண்ட் அந்த டாக்குமெண்ட்ஸுக்காக $5 வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க. ஸோ ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் பண்ணால் ஒர்க் பண்ணி மணி எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது, நெக்ஸ்ட் அக்கௌண்ட் டீட்டெயிலாக எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது எல்லா விஷயம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ரெஃபர் மூலிமா எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 3 டாலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் அப்ளியேட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணுன்னா உங்களுடைய லிங்க் இங்கே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இந்த லிங்க்கு காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அவங்க வந்து
ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த வெப்சைட்டில் அப்படின்னு போது அதுக்கான கமிஷன் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். 5% வந்து உங்களுக்கு கமிஷன் கிடச்சிட்டு இருக்கும். இது ஒரு சூப்பரான மெத்தட், மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் மூலியமாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் மட்டும் ஜென்ரேட் பண்ணாதீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 லிங்க் மட்டும் ஜென்ரேட் பண்ணுங்கள். 10-20 லிங்க் மாதிரி ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ப்ளாட்ஃபார்ம் ஷேர் பண்ணிட்டே இருங்க. எக்கச்சக்கமான வியூஸ் வரும். வியூஸ் வரது மூலிமா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா $100 மினிமம் வந்து ஏர்ன் பண்ணலாம். $100 பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் மினிமம் ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 1 hour ஒர்க் பண்ணவே போதும். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் போது உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாவே போதும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு $100 ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஓவராலாக எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லா டீட்டெயில் சொல்லிட்டேன். இந்த வீடியோஸில் வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை கொடுப்பேன். இது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல டாப்பிக்கில் நல்ல வீடியோவில் திரும்ப உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.